அழகான வீடா இருக்கு, பெரிய வீடு, அப்படியே ஒரு ஆன்டிக் லுக்கு. ஆ, சொல்ல மறந்துட்டேனே, வுட் ஒர்க்ஸ்லாம் நீ வந்து பார்க்கணும். யூ வில் பி அமேஸ்ட் வித் வுட் ஒர்க்ஸ். தானியா திங்ஸ்லாம் கூட அப்படியே விட்டு போயிருக்காங்க. வாவ், எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. பேசாம நான் கிளம்பி வந்துடுவா. இப்போவே வா லூசு, நாளைக்கு பொறுமையாக அவசரம் இல்லாமல் கிளம்பி வா. அண்ட் ஒன் மோர் திங், வீடு ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. பெயிண்டிங்ஸா? தொழில் பண்ணுற இடத்துல இப்படி பிரச்சனை பண்ண எப்படி சார், எப்படி வேலை பண்ணுறது, யார் வேலை கொடுப்பா சொல்லுங்க. என்ன அடிச்சாப்லையா? அடிக்கதான் சார் வந்தான், முட்டை போட்டு தள்ளிட்டு சார். எதுனா ஒன்று கிடைக்க ஒன்றா போச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? டேய் வாயமுட்ற சார், நீங்கள் தான் சார் என்ன பார்த்து பண்ணோம். என்ன ஒன்றா சொல்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, தூக்கி ரிமாண்டில் வச்சாச்சு, பெயில் எடுத்தாங்க, போயிட்டான். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தனித்தனியாக பாதுகாப்பட முடியும்? வேணா அவனோட பெயில் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துப்போங்க, நான் பார்த்துக்குறேன். சரி சார், அப்போ நான் வரேன் சார். சரி சார். ஓ வாயா சார். என்ன அது இன்னும் எவ்வளோ தூரம்? வெயிட் வெயிட் ஆர்டி, சீக்கிரம் அதை போய். Duality. அந்த பெயிண்டிங் என்னன்னு புரிஞ்சுது, ஆனா இந்த பெயிண்டிங் என்னன்னு சுத்தமா புரியல. எனக்கும் புரியல. சரி அதை விட, அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணு பாத்தியா, அவளோட ஃபேஸ்க்கு ரெண்டு கலர் கொடுத்து. சரி ஓகே, இப்போ பொறுமையாக பார்த்துட்டு வா, ஐ வெயிட் இன் தி பால்கனி. பெயிண்ட் பண்ணுவார்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு எல்லாம் அந்த வீட்டோட போச்சு. பாரு, இவ்வளோ நல்ல மெமரிஸ் இருக்கிற இந்த வீட்டை வைக்கணுமா, யோசிச்சுக்கோ. எனக்கும் இந்த வீட்டுக்கும் பெரிய அட்டாச்மெண்ட்லாம் இல்லை, அதுவும் இப்போ இருக்க நிலைமைக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும். விற்கிறது விற்கிறது தான். எதுக்கு எப்படி அடம் பிடிக்கிற? வேறு என்ன பண்ண சொல்கிற? நான் இப்போ சொல்கிறேன், நீ அப்படியே அதை இமேஜின் பண்ணுறியா. உன்னோட ஃபர்ஸ்ட் புக் பப்ளிஷ் ஆச்சு, நிறைய பணம் கிடைச்சிது,
ஒரு பெரிய கார், ஆடி விட பெரிய கார். ஓகே, அப்புறம் நம்ம கல்யாணம் இந்த வீட்டுல. கல்யாணத்துக்கு பெருசா கூட்டம் ஒண்ணு கிடையாது, பட் கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கும். நான் வெட்டிங் ஹவுல்ல அப்படியே நடந்து வரேனா? சுருக்கருக்கா முக்கா மடம் போட்டே மாறி கொழந்து கபத்தில மாட்டி புளிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜம்மாக்கிராயா, பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜம்மாக்கிராயா. சுருக்கருக்கா முக்கா மடம் போட்டே மாறி கொழந்து கபத்தில மாட்டி புளிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜம்மாக்கிராயா, பிஸ்தாஸ்